ஓம் சரணாகத தீனார்த்த பரித்ராண பராயணே தேவி நாராயணி நமஸ்துதே வணக்கம் நேர்களே இது மகாலட்சுமி ஜோதிடம் வழங்கும் காலச்சக்கரம் உங்கள் அன்பு ஜோதிட ஸ்ரீராம்ஜி பேசுகிறேன் அனைவரும் நலமுடன் இருக்கிறீர்களா நன்றாகத்தான் இருப்பீர்கள் நன்றாக இருக்க வேண்டும் இன்றைய காணொலியில் நாம் காண இருப்பது இரண்டாயிரத்தி இருபத்தி மூணாம் ஆண்டு சனிப்பயிற்சி பலன்கள் வரிசையிலே மகரம் மகிழ்ச்சியின் திளைக்கப் போகும் மகரம் மாற்றங்களை பெறப்போகும் மகரம் மலைபோல் உயரப்போகும் மகரம் இது எப்படி வேணாலும் வச்சுக்கலாம் மகர ராசிக்காரங்களுக்கு சனி பகவான் ராசி அதிபதி கடந்த இரண்டரை ஆண்டு காலமாக கிட்டத்தட்ட மூணு வருஷமே சொல்லலாம் ஏன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு ஜன இருபத்தி ஓ இருபது ஜனவரியிலே சனி பயிற்சி ஆயிடுச்சு இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு சனி சனிப்பயிற்சி ஆக போகுது அப்போ ஏறத்தாழ மூன்று ஆண்டுகளாக ஜென்ம சனியாக உட்கார்ந்து பலவிதமான சிரமங்கள் துன்பங்கள் மனக்குழப்பங்கள் தடைகள் தாமதங்கள் போன்றவற்றை பெற்று வந்தவர்கள் மகர ராசிக்காரங்க மன வருத்தம் வேதனை சொல்லொன்னா துயரங்கள் அசிங்கம் அவமானம் கஷ்டங்கள் போன்றவற்றை இவர்கள் சந்திக்காத நாளே இல்லை என்றே கூறலாம் திறமைகள் பல இருந்தும் இத்திறமைகள் வெளிக்கொணர முடியாமல் இருட்டில் அடைத்து வைத்த விலங்கு போல கூண்டுக்குள் அடைபட்ட சிங்கம் போல சுற்றி சுத்தி வந்துகிட்டே இருந்தாங்க இவங்களுக்கான டேலண்ட்டுக்கான வாய்ப்புகள் இதுவரை கிடைக்கப்பெறவே இல்லைங்கிறது நிதர்சனமான உண்மை ராசிநாதனான சனி பகவானே ஜென்மசனியாக பெயர்ச்சியாகி நடந்த காரணத்தினாலே அனைத்து சாதுர்த்தியங்களும் சாமர்த்தியங்களும் பொறுமையும் நல்லொழுக்கமும் குணமும் நிரம்பிய இவர்கள் மற்றவர்களால் புரிந்து கொள்ள முடியாமலே போய்விட்டார்கள் தான் நிதர்சனமான உண்மை இந்த வேதனைக்கு ஒரு முடிவு வரப்போகிறது மகிழ்ச்சியின் வாசலை எட்டிப்பிடிக்கப் போகிறீர்கள் மலைபோல் உயர்ந்து நிற்கப் போகிறீர்கள் என்றால் அது மிகையே அல்ல உங்களுடைய ராசியிலிருந்து ஜென்ம ராசியை விட்டு சனி பகவான் விலகி பாத சனி அல்லது குடும்ப சனி என்று சொல்லக்கூடிய இரண்டாம் இடத்துக்கு போகிறார் இது ரொம்ப பெரிய ரிலீஃபுங்க அதாவது கருகும்ன்னு இருந்த ஒரு இருட்டு வீட்டில் ஒரு சின்ன மெழுகுவர்த்தி எழுத்தி வச்சுட்டா ஏற்றி வச்சுட்டா கூட வெளிச்சங்கிறது உள்ளே வந்துடும் இல்லையா அந்த மாதிரியான ஒரு சூழலை இப்போ நீங்கள் அடைய போகிறீர்கள் நீங்கள் மகரத்தில் இருக்கக்கூடிய உத்திராடமா திருவோணமோ அல்லது அவிட்டமா எந்த நட்சத்திரத்தில் பிறந்திருந்தீங்கனாலும் இந்த ஜென்ம சனி விலகல் என்பது உங்களுக்கு கீழ்வானில் ஒளிக்கீற்று உதிப்பது போன்ற நல்ல பலன்களை தரவே போகிறது இது நிதர்சனமான உண்மை இயற்கையாகவே தனிமை விரும்பிகளான மகர ராசிக்காரர்கள் ஒதுங்கி இருப்பது அதிகம் ஆட்டம்பாட்டங்களில் கலந்து கொள்ளாத ரிசர்வ்டு டைப்பாகவே உங்களை வச்சிட்டு இருப்பார் சனி பகவான் இப்போது இவைகள் எல்லாம் மாறப்போகிறது குடும்பத்தில் குதூகூலமான நிகழ்வுகள் நடக்கப் போகின்றன ஜென்மசனியின் தாக்கத்தினால் மன உறுதி குன்றிய நிலையில் என்னால் இது சாத்தியமா என்கின்ற குழப்பத்தில் இருந்து வந்த மகர ராசிக்காரர்கள் தெளிவடைய போகிறீங்க ரொம்ப பெரிய உயரத்தை எட்டிப்பிடிப்பதற்கான வாய்ப்புகளை இனி சனி பகவான் போகிற போக்கில் உங்களுக்கு வாரி வழங்கிவிட்டே செல்வார் தனஸ்தானத்தில் தனாதிபதி என்கின்ற நிலையில் அவர் ஆட்சி பெறுவதனால் நீங்கள் இதுவரை உழைத்து வந்த கடும் உழைப்புக்கான பலன்களை அறுவடை செய்யப் போகிறீர்கள் நிதர்சனமான வா முறையில் வெற்றியை நோக்கி நடை போடும் காலம் இது என்று சொன்னால் அது மிகையே அல்ல ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு ஜனவரி பதினேழாம் தேதி ஏற்படுற சனி பயிற்சி உங்களுக்கு ஒரு கோல்டன் ஆப்பர்ச்சுனிட்டியான பொன்னான பீரியட்னு சொல்லலாம் இதில் ஒரு பெரிய ட்விஸ்ட் ப்ளஸ் பாயிண்ட் என்னென்னா ரெண்டாம் இடத்துல இருக்கிற சனியும் கூடுக்க ஆரம்பிப்பார் மூணாம் இடத்துக்கு அவர் போயும் அதையே கண்டினியூட்டி பண்ணுவாருங்கனால கிட்டத்தட்ட அடுத்த ஐந்து ஆண்டு காலம் அல்லது ஐந்தரை ஆண்டு காலம் என்பது மகர ராசி அன்பர்களுக்கு ஒரு தங்கமான வாய்ப்புன்னு சொன்னால் அது மிகையே அல்ல புரிஞ்சுதுங்களா உங்கள் ராசிநாதன் இரண்டு மற்றும் மூன்றாம் இடத்தில் சஞ்சாரம் செய்யும் காலங்களில் மிகப்பெரிய அளவில் உங்களுடைய திறமைகள் வெளிப்படும் சாமர்த்தியங்கள் அங்கீகரிக்கப்படும் எனக்கு எல்லா தகுதியும் இருந்து ஏன் நான் இன்னும் இப்படி இருக்கேங்கிற உங்களுடைய மில்லியன் டாலர் கேள்விக்கு விடை கிடைக்க போகிறது ஸோ ரொம்ப ஆர்வத்தோடு இந்த சனிப்பயிற்சி பலன்களை நீங்கள் எதிர்பார்க்கலாம் திருமண காரியங்களில் தடை இருந்தவந்தர்களுக்கு நீங்கும் புத்திரப்பேரை எதிர்நோக்கி காத்திருந்தவர்களுக்கு கைவரப்பெறும் வீடு கட்டி கொள்ளும் வாய்ப்புகள் தேடி வந்து உங்கள் கதவை தட்டும் அப்படின்னே சொல்லலாம் உங்களுடைய முதலீடுகள் பல மடங்கு நல்ல வழியில் ரிட்டர்ன் கொடுக்கும் படிச்சிருக்கேன் திறமை இருக்குது படித்த படிப்புக்கு தகுந்த வேலை வாய்ப்பு முன்னேற்றங்கள் எனக்கு ஏன் இது வரைக்கும் கிடைக்கலைன்னு ஏங்கி தவித்த மகராசிக்காரர்களுக்கு இனிமே உங்களுக்கான வாய்ப்புகள் வாயற்கதவை கதவை போகிறது அப்படிங்கிறது நிதர்சனமான ஒன்று மகர ராசியில் பிறக்கிறவங்களுக்கு சூரிய திசை சந்திர திசை செவ்வாய் திசைங்கிற வரிசையில் தான் தசைகள் வரும் உத்திராட நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் சூரியனில் இருப்பாங்க அடுத்து சந்திரன் செவ்வாய் இதெல்லாம் இளமையிலே முடிஞ்சு போய் ராகு என்கின்ற ஒரு பெரிய திசை நடப்பில் இருக்கிறவங்களாம் நீங்கள் இருந்தீங்கன்னா உங்கள் ராசிநாதனான சனி பகவானுக்கு நெருங்கிய நண்பரான ராகு இப்போது கோச்சார ரீதியாக நான்காம் இடத்தில் அமர்ந்தபடி இருக்கிறாருங்கிற போது வெற்றியை குவிப்பதற்கு ராகு எந்தவித தடைகளையும் தரமாட்டார் வெளிநாட்டு வாய்ப்புகளை எதிர்நோக்கி காத்திருந்த படித்து முடித்த வேலையை எதிர்நோக்கி காத்திருந்த மகர ராசி அன்பர்களுக்கு இனி இறக்கை கட்டி பறக்கப் போகிறீர்கள் வெளிநாட்டை நோக்கி என்பது சந்தோஷமான மகிழ்ச்சிகரமான உண்மை உயர்கல்விக்காக இயங்கி தவித்தவர்கள் மருத்துவம் பொறியியல் அறிவு போன்றவற்றை பெறுவதற்கு தவித்துக் கொண்டிருந்த மகர ராசி அன்பர்களுக்கு தடைகள் அனைத்தும் நீங்கி முன்னேற்றத்திற்கான பாதையை நிச்சயமாக இந்த சனி பயிற்சி கொடுக்கும் என்றால் அது மிகையே அல்ல ஒருவேளை குருமகாதிசை நடப்பில் இருக்கிறவங்க நீங்க அப்படின்னா கோச்சாரத்தில் குரு பகவான் இப்போது மீனராசியில் ஆட்சி பெற்ற நிலையிலே இருக்கிறார் இவர் சனி பகவானுக்கு சமம் என்கின்ற வலிமை கொண்ட கிரகம் என்பதனாலே உங்களை நிச்சயமாக ஒருபடி உயர்த்தி புகழின் வெளிச்சத்திற்கு கொண்டு செல்வார் ஒப்பந்தங்களினால் ஆதாயம் பெறும் வாய்ப்புகளை உருவாக்குவார் அந்நிய தேசத்தில் முதலீடு செய்வதற்கான வாய்ப்புகள் புதிய தொழில் முயற்சிகள் உயர்கல்வி மேன்மைகள் அரசு அதிகாரம் பதவியை பெறுவதற்கான யோக்கியதைகளை பெற்றுத் தருவார்னா அது மிகையே இல்லை இது குருதிச நடக்கிறோம் நான் மகர ராசி சார் எனக்கு சனி மகரதிசப்ப நடந்துட்டு சனி பகவான் உங்கள் ராசி தனாதிபதிங்கிற ரெண்டு பொறுப்புகளையும் எடுத்துக்கிட்டு மூலத்திரிகோணம் வீட்டான கும்பத்துல போய் இப்ப ஆட்சி என்கின்ற வலிமையோடு அமர்ந்திருக்கிறார் என்பதனாலே திருமணமாகாதவர்களுக்கு திருமணம் ஆவதற்கான வாய்ப்புகள் கல்வியில் இருந்து வந்த தடை தாமதங்கள் நீங்குவது குடும்பத்தில் இருந்து வந்த மனக்கசப்பு முடிவுக்கு வருவது தேவையற்ற வாக்குவாதங்கள் பிரச்சனைகள் முடிவேறி நல்ல விதமானது ஒரு முன்னேற்றத்தை அடைவதற்கான யோகிதைகளை கைவரப்பெறுவதுங்கிற மாதிரியான சுபிச்சங்களை தருவார் மேலும் அவர் ரெண்டாம் இடத்திலேயே ஆட்சி பெற்ற நிலையில் இருப்பதனாலே முதலீடுகளின் மூலம் தொழில் செய்யும் வாய்ப்புகள் உங்கள் சொல்வாக்கு அதாவது உங்கள் பேச்சுக்கு உங்கள் உறவுகளிடத்தில் நல் மரியாதையும் முன்னேற்றமும் யோகங்களும் கிடைக்கப்பெறும் அமைப்பில் இருக்கும் சார் எனக்கு குருதிசையும் சனி திசையும் இல்ல ராகு திசையும் புதன் திசையில் இருக்கேன் அப்படின்னு சொல்லிக்கிற மகர ராசிக்காரர்கள் புதன் மகா திசை உங்கள் ராசிநாதனுக்கு ஆறு ஒன்பது குடையவர் என்பதனாலே நல்ல கடன்களை ஏற்படுத்தி தருவது அதன் மூலம் தொழில் விருத்தி ஏற்படுவது அதன் மூலம் அதிர்ஷ்ட வாய்ப்புகள் உருவாவது மாமன் மைத்துனர் உறவுகளில் நல்ல நிலை உருவாவது கல்வி வித்தை மேன்மைகளினால் அறியப்படுவது உங்களுடைய வித்தைக்கான மரியாதைகள் கிடைக்கப்பெறுவது நீங்களே உங்களுக்கு தெரிந்த வித்தைகளை மற்றவர்களுக்கு போதிக்கும் குருவாக உருமாறுவது இறை வழிபாட்டின் மூலமாகவும் கோயில் கட்டி கும்பாபிஷேகம் செய்வதற்கான வாய்ப்புகள் நல்ல ஒரு பொது காரியத்தில் ஈடுபட்டு நற்பெயரும் நற்பணியும் பெறுவதற்கான யோகிதைகளும் இந்த காலகட்டத்தில் இந்த சனி பயிற்சியானது உங்களுக்கு கிடைக்கும் ஜென்ம சனி விலகிறதுங்கிறது என்னங்க இருட்டு நம்மளை விட்டுட்டு விலகி போகிறது தான் இந்த இருட்டு விலகுனாலே வெளிச்சம் உள்ளே வரும் வெளிச்சம் உள்ள வந்தால் வாழ்வு மகிழ்ச்சியில் நோக்கி நகரும் என்பது நிதர்சனமான உண்மை ஸோ புதன் திசைக்கு மேலே திசை நடக்கிறவங்க இதை பற்றி கவலைப்பட வேண்டாம் ஏன்னா இது வரும்போதே வயசாகிடும் உங்களுக்கு ப ராகுங்கிறது ஒரு பதினெட்டு வருடம் ராகு மகாதேசை நடக்காத மகர ராசிக்காரங்க இருக்கவே முடியாது அடுத்து குரு மகாதிசை பதினாறு ஆண்டுகள் முப்பத்தி நாலு ஆண்டுகள் அதற்கு பிறகு சனி பத்தொம்பது ஆண்டுகள் நடத்தும் போது கிட்டத்தட்ட ஐம்பத்தி மூன்று வயதை கடந்து விட்ட நிலையில் இருக்கும்போது தான் உங்களுக்கு புதனே வருவார் ஸோ புதனை கிடக்கும் போது வயசே முடிஞ்சுடுங்கிற மாதிரியான அமைப்புங்கிறதுனால இந்த நான்கு திசைகளுக்குள்ள தான் நீங்கள் இருப்பீங்க இது இந்த ஜென்ம சனி காலத்தில் நிச்சயமாக உங்களுக்கு நல்லதொரு முன்னேற்றத்தை தரும் இந்த ஜென்மசனி விலகிறது கொடுத்து வச்ச ஒரு அமைப்புன்னு மகர ராசிக்காரங்க பெருமைப்பட்டுக் கொள்ளலாம் ராசிநாதனே நல் நிறையில் அமரப் பெறுவதனால் நீங்கள் எந்த லக்கணத்திலே ஜனித்திருந்திருந்தாலும் இந்த சனிப்பயிற்சி நிச்சயமாக உங்களை புகழின் வெளிச்சத்துக்கு கொண்டுட்டு போகும் இது உண்மை திருமண தடை நீங்குவது திருமண காரியங்கள் நடப்பது உத்தியோகத்தில் உயர்வு பெறுவது வேலை வாய்ப்பில் முன்னுரிமை கிடைப்பது குழந்தை பிறப்பு ஏற்படுவது வாழ்வியலில் உங்கள் வாக்கு பொன்னான வாக்காக பளிிதம் ஏற்படும் வாய்ப்புகள் உருவாகும் சனி ரெண்டாம் இடத்தில் அமர்ந்தபடி பார்த்தீங்கன்னா தனது மூன்றாம் பார்வையால் சுகஸ்தானம் எனும் நாலாம் இடத்தை பார்ப்பதனால புதிய வாகனங்கள் வாங்கி மகிழ்வது வீடு கட்டி மகிழ்வது உயர்கல்வியை எட்டி பிடிப்பதுங்கிற மாதிரியான அமைப்பு இருக்கும் உங்களுடைய முதலீடுகள் மதிக்கப்படும் அதுக்கு நல்ல ரிட்டர்ன்ஸ் கிடைக்கும் தனது ஏழாம் பார்வையால் உங்கள் ராசிக்கு எட்டாம் இடத்தை சனி பகவான் பார்ப்பதனால தூரதேச பிரயாணம் திடீர் அதிர்ஷ்டம் தன வரவு உழைக்காமல் வரும் பணம் உயில் மூலம் பணம் கிடைப்பது வாழ்க்கை துணை கூட்டாளிகளினால் லாபம் ஏற்படும் வாய்ப்புகள் போன்றவற்றை தரும் தனது பத்தாம் பார்வையால் சனி பகவான் உங்கள் ராசிக்கு பதினோராம் இடம்ங்கின்ற லாபஸ்தானத்தை பார்ப்பதனால அபிலாசைகள் பூர்த்தியாவது நீண்ட காலமாக இருந்து வந்த உங்களுடைய முதலீடுகள் நல்ல ரிட்டர்ன்ஸ் கொடுக்கக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படுவதுங்கிற மாதிரியான சுபிச்சங்களை தருவார் ஆக மொத்தத்தில் மகர ராசிக்கு இந்த ஜென்ம சனி பயிற்சி என்பது மிகச்சிறந்த யோகிதைகளை தரக்கூடிய தன்மை உங்களுடைய நட்சத்திர ரீதியான நட்சத்திர பாத ரீதியாக எந்தெந்த காலகட்டம் சிறப்பாக இருக்குங்கிறதுல உத்தராடம் ரெண்டாம் பாதத்தில் பிறந்தவர்களுக்கு ஜனவரி முதல் ஏப்ரல் வரை ரெண்டாயிரத்து இருபத்தி மூணிலும் உத்தராடம் மூன்றாம் பாதத்தில் பிறந்தவர்களுக்கு ஏப்ரல் முதல் ஜூலை வரையும் உத்தராடம் நான்காம் பாதத்தில் பிறந்தவர்களுக்கு ஜூலை முதல் செப்டம்பர் அக்டோபர் வரையிலும் திருவோணம் ஒன்றாம் பாதத்தில் பிறந்தவர்களுக்கு அக்டோபர் முதல் ஜனவரி வரையிலான ரெண்டாயிரத்து இருபத்தி நாலாம் ஆண்டு காலகட்டமும் திருவோணம் ரெண்டாம் பாதத்தில் பிறந்தவர்களுக்கு ஜனவரி முதல் ஏப்ரல் வரையும் திருவோணம் மூன்றாம் பாதத்தில் பிறந்தவர்களுக்கு ஏப்ரல் முதல் ஜூலை வரை ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு காலகட்டத்தில் திருவோணம் நான்காம் பாதத்தில் பிறந்தவர்களுக்கு ஜூலை முதல் அக்டோபர் வரை திருவோணம் மூ திருவோணம் மூன்றாம் பாதத்தில் பிறந்தவர்களுக்கு ஜூலை முதல் அக்டோபர் வரையும் திருவோணம் நான்காம் பாதத்தில் பிறந்தவர்களுக்கு அக்டோபர் முதல் ஜனவரி வரையிலுமான காலகட்டமும் ஒவ்வொரு பாதத்துக்கும் நாலு நாலு மாதங்கள் அப்படின்னு போட்டுக்கோங்க திருவோணம் நான்காம் பாதத்தில் பிறந்தவர்களுக்கு ஜூலை முதல் அக்டோபர் வரையிலான காலகட்டமும் அவிட்டம் ஒன்றாம் பாதத்தில் பிறந்தவர்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அக்டோபர் முதல் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு ஜனவரி வரையிலான காலகட்டமும் அவிட்டம் இரண்டாம் பாதத்தில் பிறந்தவர்களுக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஜனவரி முதல் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஏப்ரல் வரையிலான காலகட்டமும் மிக துல்லியமான இந்த இரண்டாம் இடத்து சனி பயிற்சினால் கிடைக்கக்கூடிய நல்ல யோக பலன்கள் கிடைக்கும் அப்படிங்கிறத இந்த இடத்துல நிதர்சனமாக சொல்லிக்கிறேன் சொல்கிறதுல ஏதாவது டிஸ்டர்ப் மாறி இருந்ததுனால கூட அதை வரிசைப்படுத்தி பார்த்துக்கொள்ளுங்கள் ஒவ்வொரு நான்கு மாதமும் அந்த நான்கு மாதத்திலிருந்து அடுத்த நான்கு மாதங்கிற அடிப்படையில் ஒன்பது பாதங்களுக்கும் பிரித்து பாருங்கள் என்று கூறி நிச்சயித்த இந்த வெற்றி உங்களுக்கு கட்டாயம் கிடைக்கும் ஜென்மசனி விலகலால் மகிழ்ச்சியில் திளைக்கப் போகிறீர்கள் என்பது நிதர்சனமான உண்மை உங்கள் இஷ்ட தெய்வ வழிபாட்டோடு விநாயக பெருமான் ஆஞ்சநேயர் வழிபாடை தொடர்ந்து செய்யுங்கள் சனிக்கிழமை விரதம் இருப்பது எப்போதும் மகர ராசிக்கு சாலச்சிறந்தது என்பது நிதர்சனமான உண்மை ஸோ இதையும் ஃபாலோ பண்ணுங்கள் வாழ்வியலின் வெற்றிகளை குவிக்க ஜென்மசனி விலகிய பிறகு திருநள்ளாறு அல்லது குச்சனூர் சென்று சனீஸ்வரரை தரிசனம் பண்ணிவாங்க வாங்க நீங்கள் முன்னாடி போகக்கூடாது சனி பயிற்சிக்கு பிறகு போய் தரிசனம் செய்து வாருங்கள் வெற்றி மேல் கிட்டும் என்று கூறி மீண்டும் ஒரு காணொலி உங்களை வந்து சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து அன்புடன் விடைபெற்றுக் கொள்வது உங்கள் அன்பு ஜோதிடர் ஸ்ரீராம்ஜி நன்றி வணக்கம்